ஆம்பூர் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் நூருல் அமீனிடம் கேட்கலாம். நூருல் அமீன், யானையை விரட்ட வனத்துறையினர் என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள்? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் கிராமத்தில் நேற்று இரவு ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை அதிகாலை 4 மணிக்கு திடீரென சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை கடக்க முயன்ற போது யானையை பார்த்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக ஆம்பூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் காட்டு யானையை பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது யானை ஆம்பூர் அருகே கீழ்முழங்கை ஊராட்சி அருகில் வனத்தை ஒட்டி வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மாங்காய் தோப்பில் தஞ்சமடைந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானன், சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆகியோர் விரைந்து சென்று வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு யானையை விரட்ட உத்தரவிட்டனர். அதன் பேரில் யானையை அடர்ந்து காட்டுக்குள் விரட்ட தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்து வனவேட்டை தடுப்பு காவலர்கள் 7 பேர் கொண்ட குழு வருகை தந்து தரசமயம் யானையை வனத்துக்குள் விரட்ட முயற்சித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நூருல் அமீன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.